Hi friends, welcome to InterviewDOT. In this video, we will talk about 50 qualities of high performers. In this particular session, over high performer, reliability and quality. How do they do it? For example, they keep their promises. They keep their promises. They are very, very consistent. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஹை பர்ஃபார்மராக போகணும், நம்ம கெரியர் லேடரில் வந்து வளரணும்னா வி ஹேட் டு பி வெரி வெரி கன்சிஸ்டன்ட், ஷோ அப் ஆன் டைம். லைக் ஒரு மீட்டிங் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து சொன்னதை செஞ்சுட்டே இருக்கணும், அதை கன்சிஸ்டண்டாக வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 6 மாதத்தில் வந்து நம்ம டெலிவரியும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும். நம்ம அப்டேட் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப ஒரு கன்சிஸ்டண்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சின்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி, அது பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நம்மளுடைய வேலை வந்து ரொம்ப ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக, இவரை நம்பி நம்ம கொடுக்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் உங்கள் டீமுக்கும் வரணும். அதுக்கப்புறம் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஹை பர்ஃபார்மர் வந்து ஒரு பொறுப்பு எடுத்து இதை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புல் ரிக்வஸ்ட் வந்து டெலிவர் பண்ணுறாங்க, அதில் ஏதோ ஒரு இஷ்யூ, அப்படியே அமைதியாக இருந்து ஓகே யாராவது கேட்டால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இர்ரெஸ்பான்சிபிளாக இல்லாமல் தே டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, நான் புல் ரிக்வஸ்ட் டெலிவர் பண்ணேன், அதில் ஒரு இஷ்யூ வந்திருக்கு, இதுதான் அந்த இஷ்யூ, இதுக்கு நான் ஃபிக்ஸ் எங்கே பாருங்கள் ப்ளீஸ் ரிவ்யூன்னு சொல்லி ஒரு ஓன் பண்ணுறது. ஒரு மிஸ்டேக் நடக்கும்போது அதை ஓன் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுறது, லைக் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் பிளான் அஹெட். கண்டிப்பாக வந்து இந்த ஹை பர்ஃபார்மர் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை அழகாக பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா பிளான் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நிறைய எஜுகேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால தான் பிளான் ரொம்ப முக்கியம். ஸோ பிளான் பண்ணுவாங்க, ஸோ தேட் பீப்புள் கவுண்ட் ஆன் யூ, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடைசியாக பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கும், ஒரு ரிலையபிள் பர்சனாக நீங்கள் வந்து மாறுவீங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸும் பண்ணும்போது தான் யூ வில் பில்ட் ட்ரஸ்ட். நீங்களே யோசித்து பாருங்கள், உங்கள் டீமில் நான் இவரை தான் நம்புவோம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ யோசித்து பாருங்கள், உங்கள் டீமில் யாரை வந்து செலக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையும் நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க ஒரு ரிலையபிளான பர்சனை அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள். உங்களுக்கே இந்த பாயிண்ட்ஸ்லாம் புரியும், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கெரியரில் வந்து வளருவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். சி யூ தென், பை பை, தேங்க்யூ.